ஜூலை ரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மாநில கல்விக் கொள்கைக்காக குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க இப்போது நம்ம தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சிருந்தாங்க அந்த குழுவோட தலைவர் யாருன்னா ஓய்வு பெற்ற நீதிபதியான தா முருகேஷன் அவர்கள் ஓகேவா ஸோ அவரோட தலைமையில் பதினாலு பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருந்தாங்க அந்த குழு தங்களோட அறிக்கையை இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு அறுநூறு பக்கங்கள் அடங்கிய அறிக்கையை வெளியிட்ருக்காங்க ஸோ அதை வந்து அந்த அறிக்கையில் என்னெல்லாம் மெயினாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணாவது ஐந்தாவது எட்டாம் வகுப்பு ஸோ இந்த வகுப்புகளுக்கு பொது தேர்வுகள் அப்படிங்கிறது நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பிடி பீரியட் இருக்கு இல்லையா ஸ்கூலில் ஸோ அந்த பீரியட்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான சில குறிப்பிடத்தகு விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அது நடைமுறைக்கு வரும்போது நம்ம அது என்னெல்லாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த குழுவோட பெயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ அது வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இப்போது செகண்ட் கொஸ்டின் பழங்கால குறியீடுகள் ஸோ இந்த பழங்கால குறியீடுகள் எங்கே கிடச்சிருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் பாண்டை பாண்டியன் கோட்டை அப்படிங்கிற பிளேஸில் வந்து கிடச்சிருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான தமிழ் எழுத்தில் மோசி தபன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு ஓடு கிடச்சிருக்கு ஓகேவா அப்போ பழங்கால ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முந்தைய பழமையான தமிழ் எழுத்தில் எழுதப்பட்ட ஓடு எங்கே கிடச்சிச்சின்னா சிவகங்கை மாவட்டம் போல் பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்த தானக்கல்வெட்டு ஸோ தானக்கல்வெட்டு அப்படிங்கிறது கொடையாக கொடுக்குற கல்வெட்டு ஓகேவா ஸோ ரெண்டு பேருக்கு கொடையாக கொடுத்த கல்வெட்டு இது எங்கே கிடச்சிருக்கு புதுக்கோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரம்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து கிடச்சிருக்குது நெக்ஸ்ட் சிபிடிடியோட சேர்மேன் ஸோ சிபிடிடியோட சேர்மேனாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க ரவி அகர்வால் ஸோ இந்த சிபிடிடி அப்படின்னா சென்ட்ரல் போர்டு ஆஃப் டைரக்ட் ஆக்சஸ் ஸோ அதுதான் சிபிடிடி இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது அடுத்தது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம் ஸோ பார்லிமெண்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஜூன் முப்பதாம் தேதி ஸோ உங்களுக்கான கொஷின் வந்து நம்ம பார்லிமெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல ஸோ இது வந்து எந்த கண்ட்ரியிலருந்து நம்ம பாரோ பண்ணது எந்த ஒரு நாட்டோட மாடலை பின்பற்றி நம்ம நாட்டோட பார்லிமெண்ட் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது மகாராஷ்டிராவோட முதல் பெண் தலைமைச் செயலராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா சுஜாதா சவுனிக் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்க தான் மகாராஷ்ட்ராவோட முதல் பெண் சீஃப் செக்ரட்டரி ஓகேவா ஃபர்ஸ்ட்டு விமன் சீஃப் செக்ரெட்டரி அப்படிங்கிறது அடுத்தது ஹெமிஸ் செஷ்சு அப்படிங்கிற திருவிழா ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஹெமிஸ் திருவிழா எந்த மா எந்த பிளேஸோட தொடர்புடையது அப்படின்னா லடாகோடது ஓகேவா ஸோ லடாக் இப்போ யூனியன் டெரிட்டரி இல்லையா ஸோ லடாக்கோட தொடர்புடையதான் இந்த ஹெமிஸ் அப்படிங்கிற திருவிழா அடுத்தது முக்கியமந்திரி மஜ்கி லட்கி பத் பஹின் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஓகேவா முக்கியமந்திரி மஜ்ஹி லட்கி பஹீன் ஸோ இந்த ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னா மகாராஷ்ட்ராவில் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச கல்வி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒரு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கிற மகளிர் இருக்குது அவங்களுக்கு சர்டைன் ஒரு ஒரு சர்டைன் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க ஓகேவா சில 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 தகுதிகள் இருந்தால் அவங்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா அப்படிங்கிறது வழங்கப்படும் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு திட்டம் தான் மகாராஷ்டிராவில் இது மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்க இருக்காங்க அடுத்தது இது வந்து ஒரு நோய் சம்மந்தமானது இப்போ குரூப் ஃபார் எக்ஸாமில் கூட ஒரு கொஷின் கேட்டுருந்தாங்கள்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இது பார்த்திங்கன்னா அமீபிக் மெனிஞ்சனோ என்செஃபாலிட்டிஸ் ஓகேவா ஸோ அமீபிக் மெனிஞ்சனோ என்செஃபாலிட்டிஸ் இதை வந்து பிஏஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதோட இது எதை பாதிக்கும் அப்படின்னா மத்திய நரம்பு மண்டலத்தில் அரிதான பொதுவாக ஆபத்தாக ஏற்படக்கூடிய ஒரு தொற்று தான் இந்த அமீபிக் என்செஃபாலிட்டிஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இது வந்து இப்போது எதுக்கு நியூஸில் வந்துச்சுன்னா கேரளாவில் வந்து மழையெல்லாம் பெஞ்சிட்டுருக்குது இல்லையா ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி தேங்கின இடத்துல கூட இந்த அமீபாலாம் காணப்படுமாம்மா ஸோ இது என்ன பண்ணுதான் நம்ம உடம்பு மூக்குள்ளே போய் மூக்கு வழியாக போச்சு உள்ளே போச்சு அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் அதோட பாதிப்பு என்ன அப்படிங்கிறத வெளிக்காட்ட ஆரம்பிக்கும் ஸோ ஃபீவர் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோமா ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருமாமா ஓகேவா ஸோ அந்த இதுதான் வந்து இந்த அமீபிக் மெனிஞ்சோ என்செஃபாலிட்டிஸ் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது முழு விலங்கினங்களின் சரிபார்ப்பு பட்டியலை தயாரித்த முதல் நாடு ஸோ ஃபானா ஆஃப் இந்தியா செக்லிஸ்ட் போர்ட்டல் அப்படிங்கிறத நம்ம இந்தியா வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது இந்தியாவில் காணப்படுற அத்தனை ஃபானா இனங்கள் இருக்கு இல்லையா அதோட ஒரு செக்லிஸ்ட் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வெளியிட்டிருக்காங்க இது வரைக்கும் வேர்ல்டில் எந்த கண்ட்ரியும் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் அப்படிங்கிறத வெளியிட்டதே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்தியா தான் வெளியிட்டிருக்காங்க இதில் எத்தனை வகையான உயிரினங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு உயிரினங்கள் வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சஃபாய் அப்னோ பிமாரி பஹோய் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் ஓகேவா சஃபாய் அப்னோ பிமாரி பஹவ் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு ஸோ இது தமிழ்லையுமே அப்படியே தான் வரும் சஃபாய் அப்னோ பிமாரி பஹவ் நான் ஒரு ஹிந்தி இது ஓகேவா ஸோ இந்த முன்னெடுப்பு எதுக்கானது அப்படின்னா நகரங்களை தூய்மையாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இது ஸோ இது எந்த அமைச்சர அமைச்சகம் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் இருக்காங்கள்ல ஸோ அவங்க தான் வந்து இந்த சஃபாய் அப்னோ பிமாரி பஹாவ் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு இதான் தொடங்கி வந்து இன்னைக்கான கரண்ட் ஒரு ரீகேப் மட்டும் மாநில கல்விக் கொள்கை ஸோ அது அந்த மாநில கல்விக் கொள்கை கொள்கையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு குழுவை தமிழ்நாடு அமைச்சாங்க அந்த குழுவோட தலைவர் யார் தா முருகேசன் அவர்கள் பழங்கால பானை குறியீடுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் சிவகங்கை ஸோ டூ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்த தான கல்வெட்டு ஸோ கொடை கல்வெட்டு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் சிபிடிடி சென்ட்ரல் போர்டு ஆஃப் டைரெக்ட் டேக்ஸஸோட சேர்மனாக நினை நியம் நியமிக்கப்பட்டிருக்கிறவர் ரவி அகர்வால் International டே ஆஃப் Parliamentarism ஜூன் முப்பதாம் தேதி மகாராஷ்டிராவோட முதல் பெண் தலைமை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க சுஜாதா சௌனிக் ஹெமிஸ் செஸ்ச்சு அப்படிங்கிற திருவிழா எந்த பிளேஸோட தொடர்புடையதுன்னா லடாக் முக்கிய மந்திரி மஜ்கி லட்கி பஹின் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட்டில் தொடங்கி வச்சுருக்காங்க மகாராஷ்டிரா இது பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அது மட்டும் பெண்களுக்கு இலவச கல்வி வழங்குறதுக்கான ஒரு திட்டம் அமீபிக் மெனிங்கோ என்செஃபாலிட்டிஸ் அப்படிங்கிற நோயோட நோய் வந்து எதை தாக்கும் மத்திய நரம்பு மண்டலத்தோட மத் ஒரு மத்திய நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற ஒரு அரிதான தொற்று தான் இந்த அமீபிக் மெனிங்கோ இன்செஃபாலிட்டிஸ் அப்படிங்கிறது முழு விலங்கில விலங்கினங்களின் சரிபார்ப்பு பட்டியலை தயாரித்த முதல் நாடு இந்தியா சஃபாய் அப்னோ பிமாரி பஹாவ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் எந்த அமைச்சகத்தால் தொடங்கி வைக்கப்பட்டது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ